ஹை வியூவோஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னா தமிழ் சினிமாவை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கலைஞர்கள் ஆண்டுட்டு வந்திருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்குமே ஏராளமான நடிகர்களும் சரி இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காங்க ஆனால் எல்லோர்களையுமே போற்றப்பட்டு தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி சினிமா திரையுலகத்தை குறிப்பிட்ட வருடங்கள் தனது கட்டுக்குள்ளே வச்சுருந்த ஒரே ஒரு நடிகர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரபலமான நடிகர் இயக்குனர் இசையமைப்பாளர் உள்ளிட்ட திறமை கொண்ட டி ராஜேந்தர் அவர்கள் தான் அவருடைய இடமானது தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நடிகரானவர் நடிச்சுட்டு ஒரு சில பாடல்களை பாடினாலே அது ரொம்ப பெரிய விஷயமாக எல்லோராலையும் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த வசதிகள் எதுவுமே இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த இயக்குனர் தயாரிப்பாளர் பாடகர் இசையமைப்பாளர் கதை எழுத்தாளர் இயக்குனர் உள்ளிட்ட திறமை கொண்ட டி ராஜேந்தர் அவர்கள் தமிழ் சினிமாவையே ஒரு கலக்கு கலக்கியிருக்காரு அப்படின்னா அது மிகையாகாது அந்த அளவுக்கு ஒரு சினிமா எடுத்து அதோடய எல்லா பொறுப்புகளையும் தானே கவனிச்சுக்கிட்டு ஒரு திரைப்படத்தை அவரையே தயாரித்து வெளியிடவும் செய்வார் அவருடைய டைட்டில் கார்டு போடும்போது அந்த ஒரு ஸ்கிரீனே பத்தாது அந்த அளவுக்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் இசையமைப்பு உள்ளிட்ட எல்லா வேலையுமே ஒருவர் ஒரே ஆளே செஞ்சு தமிழ் சினிமாவுக்கு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் வந்த இவருடைய பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்களாக மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமாக இருந்திருக்கு தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆரம்பித்த இசையானி இளையராஜா அவர்களோட ஆதிக்கத்தை முதல் முதலாக உடச்சி ஒரு இசையமைப்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டி ராஜேந்திர அவர்கள் தான் இவருடைய பாடல்களுக்குன்னு தனித்துவமான ஒரு ரசிகர் கூட்டமே இருந்துட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு கலைஞராக தமிழ் சினிமாவில் வளம் வந்தவர் தான் டி ராஜேந்திர அவர்கள் இவருடைய மகனும் இன்றைய பிரபல இள நடிகருமான சிலம்பரசன் அவர்களும் தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு ஆரம்ப காலகட்டத்திலேயே டி ராஜேந்தர் அவர்களுடைய திரைப்படத்தில் குழந்தை கதாபாத்திரத்தில் தோன்றியிருக்கார் சிம்பு அவர்கள் அப்போவே அவருடைய நடிப்பு நடனம் எல்லாமே மக்கள் மத்தியில் ரொம்பவே ஈர்க்கப்பட்டிருக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே ஒரு சினிமா குழந்தையாகவே அவர் வளர்த்து இன்றைக்கி முழுக்க முழுக்க அவரும் சினிமாவில் இருக்கார் அவருடைய அப்பாவை போலவே இவரும் நடிப்பு இயக்கம் பாடல் பாடுறது இசையமைக்கிறது உள்ளிட்ட பல வேலைகளை இவர் செஞ்சிட்ருக்காரு இந்த நிலையில் தான் சமீபத்தில் டி ராஜேந்திர அவர்களுடைய வீட்டில் ஒரு பூதாகாரமான விஷயமானது வெடிச்சிருக்கு சிம்பு அவர்கள் கடந்த சில நாட்களாகவே ஒரு சில திரைப்படங்கள் எதுவுமே நடிக்காமல் சினிமாவை விட்டு ஒதுங்கி இருந்தார் அதுக்கப்புறமா செக்கச்சி வந்த வானம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக சினிமாவுக்குள்ளே வந்தார் உடல் எடை அதிகமாக போய் எல்லோராலையும் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு இப்போது புதுசாக ஒரு திரைப்படத்திற்காக தன்னுடைய உடல் எடை முழுவதையும் குறைத்து ரொம்பவே சின்ன பையன் போல் காட்சியளித்து ஒரு திரைப்படத்தோட போஸ்டரையும் ஒளிவிட்டு இருந்தாங்க இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் புதுசாக நடிக்க போகிற வெந்து தண்ணிந்தது காடு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திற்கான போஸ்டரை அவங்க ஒட்டியிருக்காங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வெளியிட்ருக்காங்க இந்த நேரத்தில் தான் பிரபலமான நடிகர் சிம்பு அவர்களுக்கு த தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் சங்கத்திலேருந்து ரெட் கார்டு போட்டிருக்காங்க அதாவது இதுக்கு மேலே சிம்பு அவர்கள் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளையும் போட்டிருக்காங்க இதுக்காக ரொம்பவே கொதிச்சு போயிருக்காரு சிம்புவோட அம்மாவும் டீராஜேந்திர அவர்களுடைய மனைவியுமான உஷா டீராஜேந்தர் அவர்கள் சமீபத்தில் அழித்த பேட்டியில் ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நடிகர் சங்க தேர்தலில் விஷால் அவர்கள் ஏராளமான பணத்தை சுருட்டிட்டு ஓடிக்கிட்டார் அவரெல்லாம் விட்டுட்டீங்க தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெரிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க என்னுடைய பையனை ஏன் நீங்கள் இப்படி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை நடிகர் சங்கத்து மேலே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்திலருந்தே சிலம்பரசன் அவர்கள் தன்னுடைய எல்லா திரைப்படங்கள்லையுமே ஒழுங்காக தான் நடித்து முடித்து கொடுத்துருக்காரு ஆனால் அவர் மேலே தேவையில்லாத வதந்திகளை பரப்பி இன்றைக்கி அவருக்கு ரெட் கார்டு போட்டிருக்க ஒரு விஷயமானது ரொம்ப பெரிய மன வருத்தத்தை கொடுக்குது இதுக்காக நான் யாரை வேணாலும் சந்திக்க தயார் மோடி வரைக்கும் நான் போக தயார் அப்படின்னு ரொம்பவே பகிரங்கமான ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயமானது டீராஜேந்திர அவர்கள் குடும்ப வட்டாரத்திலையும் தமிழ் சினிமா திரையுலகத்திலையும் ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு ஸோ விவோஸ் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி செய்திகளை உடன்கூட தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்